இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முப்பது கிலோ போதைப்பொருள் அப்படிங்கிறத ட்ரெயினில் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிச்ச நபரிடம் இது உன்னுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்களுடைய மனைவி அப்போ தான் டஸ்ட்பின்ல இல்லாட்டி குப்பை தொட்டியில் நிறைய குப்பைகளை கொண்டு போட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அந்த குப்பையை அள்ளிட்டு போன அந்த கார்பரேஷன் கூடவே போய் அந்த குப்பையெல்லாம் போய் பார்க்குறாங்க அங்கேயும் பல கிலோ போதைப்பொருள் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படி தோராயமாக நூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய போதை பொருள் இன்றைக்கி ஒரே நாளில் சிக்கியிருக்கு இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு கஞ்சா பொட்டணங்கள் அதுவும் நம்முடைய பள்ளி மாணவர்கள் கையில் இருந்திருக்கு ஐநூறு கஞ்சா பொட்டலங்கள் அப்படின்னு சொல்லும்போது இனிப்பு கூட அதை வச்சு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் போதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்முடைய இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி வருது அதுலேயும் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவன் அவனை பற்றி நம்ம பேசாமல் இருந்துட்டோம்னா அதுவும் தமிழ் பட்சத்தில் பேசாமல் இருந்துட்டோம்னா நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு அவமரியாதை அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி அதை விட கொடுமையான சில விஷயங்களை நம்ம பேசி ஆக வேண்டும் அப்படிங்கிற தருணம் நமக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம் அவனுடைய நெட்ஒர்க் அவனுடைய கனவு அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி இது ஒரு சினிமாவை மிஞ்சக்கூடிய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்க மனசுல ஒரு திரைப்படம் மாதிரி இருந்தாலும் இது முழுக்க முழுக்க உண்மை இதை நான் மட்டும் கிடையாது விகடனாக இருக்கட்டும் பிபிசியாக இருக்கட்டும் ஒன் இண்டியா இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் அதனுடைய கதைகள் அதனுடைய வரலாறு எல்லாம் தேடி போய் போட்டிருக்காங்க வேணுங்கிறவங்க அந்த ப்ரூஃப்லாம் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் சரிப்பா இப்ப கதைய கேட்கலாம் யார் சாதிக் ஜாஃபர் சாதிகை நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அமீர் அவர்களுடைய புகைப்படம் எங்கெல்லாம் இருக்கோ அமீர் அவர்களுடைய படம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவன் இருப்பான் இந்த ஜாஃபர் சாதிக் மட்டும் கிடையாது அமீர் விஜய் சேதுபதி ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து நிறைய ரெஸ்டாரண்ட் தொடங்குனதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஸோ இந்த இடத்துலையும் ஜாஃபர் சாதிக்கு நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஜாஃபர் சாதிக்கு சினிமா பின்புலம் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் ஜாஃபர் சாதிக் இதோடைய அவனை நிப்பாட்டலை அடுத்ததாக அரசியல் அரசியலில் திமுகவினுடைய அயலக அணியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கான் இப்படின்னு சொல்லி இந்த ஜாஃபர் சாதிக் இரண்டு இடங்களில் மட்டும்தான் இருந்தான் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள் ஆனால் இதையும் தாண்டி மூணாவதா ஒரு உலகம் இருந்திருக்கு ஜாஃபர் சாதிக் அதுதான் போதை உலகம் டார்க் சீக்ரெட் ஆஃப் ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லலாம் ஜாஃபர் சாதிக் அவனுடைய ஒரு வரலாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தான் அரசியலாக ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடியே சினிமாவில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு முன்னாடியே அவனுடைய வரலாறு சாதாரணமாக நம்மை மாதிரியான ஒரு மனிதன் தான் ஊரை விட்டு சென்னைக்கு வரான் வேலையை தேடி ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவன் இன்னைக்கு அவனை தேடி டெல்லியினுடைய ஸ்பெஷல் டீமும் இருக்காங்க நம்முடைய தனிப்படையும் இருக்கு அது இல்லாம இன்டர்நேஷனல் வர ஜாஃபர் சாதிக்கு தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேறொரு வரலாறு ஸோ அவனுடைய ஊர் எது அப்படின்னு சொல்லி விகடம்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ராமநாதபுரத்துல கமுதி அப்படிங்கிற இடம் தான் இந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய பூர்வீகமாக சொல்லப்படுது அப்போ அங்க இருந்துதான் இந்த ஜாஃபர் சாதிக் சென்னைக்கு வந்திருக்கான் சென்னையில வந்த கொஞ்சம் நாள்லயே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்திருக்குன்னு சொல்றாங்க அதுவும் சாதாரண வளர்ச்சி கிடையாது பல ஆண்டுகளுக்கு முன்பு பிழைப்பு தேடி வந்த ஒருத்தர் புரசை சொந்தமா ஒரு தங்கும் விடுதி பிரபல அசைவ ஹோட்டலினுடைய கிளை அதுதான் நம்ம அமீர் அவர்களும் மறுபடி விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொடங்கினாங்கன்னு சொன்னோம்ல அந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனம் இருக்கு ஒரு உணவு பதப்படுத்தும் நிறுவனம் அப்படிங்கிறது இருக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் அப்படிங்கிறது இருக்கு இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கு இதுல ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உணவு பதப்படுத்தும் நிறுவனம் அப்படிங்கிறது தான் சரி இந்த ஜாஃபர் சாதிக்கு இவ்வளவு சொத்துக்கள் எப்படி சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறத உங்க மனசுல அப்படியே வச்சுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இவர் அரசியல குதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் திமுகவினுடைய நிர்வாகிகள் அப்படிதான் சொல்றாங்க இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் திமுகல வந்து ஐக்கியமானாரு அப்படி ஐக்கியமானதுல இருந்து பல லட்சம் ரூபாய் சும்மா சும்மா எல்லாருக்கும் கொடுப்பார் எந்த இடத்துல மீட்டிங் நடந்தாலும் சரி அந்த இடத்துக்கு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் முக்கியமான திமுக நிர்வாகிகளை சந்திப்பதாக இருக்கட்டும் அவங்களுக்கு கிஃப்டா பதினஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கான நிறைய வாட்சஸ் இல்லாட்டி நிறைய கிஃப்ட் பொருட்களை கொடுப்பதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அரசியல தனியா ஒரு நபரா வளராமல் கூடவே சில நபர்களையும் சேர்த்து கொண்டு அங்க ஒரு அயலக அணி அப்படிங்கிறதுல ஒரு முக்கிய பொறுப்புளையும் வருகிறார் ஸோ இப்போ சினிமாவிலும் நல்ல ஒரு பேக்கப் இருக்குது அரசியலும் நல்ல பேக்கப் ஆயிட்டாரு இந்த ஜாஃபர் சாதிக்கு இவ்வளோ பணம் எப்படி வருது அப்படிங்கிறத யாருமே கவனிக்கலையா என்கிற ஒரு கேள்வி இருக்குது இங்கே முழுக்க முழுக்க ஜாஃபர் சாதிக்கிட்ட விளையாண்டது ஹவாலா பணம் அப்படின்னு சொல்கிறாங்க மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரியா ஜாஃபர் கிட்ட போய் கொடுத்தா போதும் அவர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பேரும் புகழும் இந்த ஹவாலா நெட்ஒர்க்கில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஹவாலா நெட்ஒர்க்கில் ஈடுபட்டு போதுதான் திடீர்னு அவருக்கு இந்த பொருள் சம்பந்தமா ஏதோ ஒரு கான்டாக்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஸோ இவருக்கும் ஒரு ஆசை போதைப் பொருள் இப்படிலாம் கடத்திட்டு போனால் நிறைய ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா நார்மலா இவர் கை வச்சது எந்த மாதிரியான போதைப் பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் மியான்மர்ல இருந்து சர்வதேச மார்க்கெட்டு ஹெராயின் அப்படிங்கறத கடத்திட்டு போறாங்க இந்த ஹெராயின் மியான்மர்ல இருந்து வர ஹெராயின இவர் என்ன செய்றாரு கொஞ்சம் கொஞ்சமா வெளிநாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலையில ஈடுபடுறார் ஆனால் அதன் பிறகுதான் இந்த ஜாஃபர் சாதிக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை புரிய வருது இந்த நெட்ஒர்க் அப்படிங்கிறது பெருசு இதுக்கு தலைவனா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இலங்கையை சார்ந்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது மொஹஜித் ரூமி அப்படிங்கிற இரண்டு சகோதரர்கள் தான் என்ன செய்யறாங்க இந்த மாதிரியான சர்வதேச ஹெராயின் நெட்ஒர்க் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க இந்த மொஹஜித் மற்றும் ரூமி அப்படிங்கிறவங்க இப்போ இருந்து அவங்களுடைய வேலை எல்லாமே சுமூகமாக செய்வதாக பல பத்திரிகைகளும் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள் ஸோ மொஹஜித் ரூமி அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான போதைப்பொருளை கோலாச்சிருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு ஆட்கள் எல்லாமே நல்லா பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேறு ஏதாவது போதைப்பொருள் வேற எங்கேயாவது தேவைப்படுதா அப்படிங்கிற ரிசர்ச்சுக்கு போயிருக்கார் அந்த நேரத்துல தான் ஆஸ்திரேலியாலாம் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய இன்னொரு போதைப்பொருள் பொருள் அவருக்கு கிடைச்சிருக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருள்னு வச்சுக்கோங்களேன் பெயர்லாம் நமக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை இல்லை எனக்கு தெரியும் அதை நான் உங்ககிட்ட சொல்லி அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தேவையில்லாத வேலை ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இந்த போதைப் பொருள் நான் சொன்ன மாதிரி அந்த ஹெராயின் அப்படிங்கிற அந்த போதைப் பொருள் இருக்குல்ல அதே அளவுக்கு போதை தரக்கூடிய பொருள் ஆனால் இந்த போதை தரக்கூடிய பொருள் எங்க கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகளிலும் என்ன செய்கிறாங்க இதை பயன்படுத்துறாங்க பயங்கரமான டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் இந்த எக்ஸ் அப்படிங்கிற இந்த போதைப்பொருளை தயாரிப்பதற்கு ஒரு ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது வேணும் இந்த ரா மெட்டீரியல் இருந்தாதான் எக்ஸ் அப்படிங்கிற அந்த போதைப் பொருளை தயாரிக்க முடியும் ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் மிகப்பெரிய அளவில் நம்ம ஊரில் போதை அப்படிங்கிறது ரொம்ப கூட்டிகிட்டு எக்ஸ் போதைப் பொருளை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அதற்கு தேவையான ரா மெட்டீரியல் எங்கேருந்தோ வருது அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் சர்ச் பண்ணுறாங்க அவங்க கண்ணுக்கு எதுவுமே புலப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா ஐரோப்பிய ஒன்றிய சில நாடுகள் அப்படிங்கிறதுல இந்த எக்ஸ் போதைப் பொருள் அப்படிங்கிறது வளர்ந்து வருது எங்கிருந்து வருதுன்னே தெரியாமல் இருந்த தான் அமெரிக்கா இதுக்குள்ள என்ட்ராகிறாங்க அமெரிக்காவினுடைய டிஇஏ டிஇனா ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறவங்க இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் போதை தடுப்பு அந்த பிரிவுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க மேபி இது இந்தியாவிலேருந்து வரலாம் ஸோ இந்தியாவை கொஞ்சம் சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கறதான் மெசேஜ்

அந்த ஆறு மாதங்கள் ப்ராடக்ட் ஆஸ்திரேலியாவினுடைய அரசாங்கத்தால் அது அங்கே அனுப்பப்பட்டு இல்லாட்டி அது பெறப்பட்டு அதில் எந்த மாதிரியான போதைப்பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டா பேஸை அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி சர்ச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுது தேங்காய் துருவின தேங்காய் அப்படிங்கிறதுலையோ இல்லாட்டி நல்லபடியாக ப்ரோட்டீன் பவுடர்லாம் சொல்லுவோம்ல சத்து மாவுலாம் நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரியான ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் அதில் ஒன்று ரெண்டு இடத்துல இந்த மாதிரியான போதைப்பொருள் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது எக்ஸ் போதைப்பொருளுக்கு தேவையான அந்த ஒரு மூலக்கூறு ஒரு ரா மெட்டீரியல் அப்படின்னா இந்த மாதிரியான பொருள் எங்கெங்கிருந்துலாம் இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது பல நிறுவனங்களும் போலியான முகவரியிலிருந்து இயங்கி கொஞ்ச நாள் அனுப்புவாங்க அதன் பிறகு அனுப்பாமல் விட்டுருவாங்க அடுத்ததாக வேற ஒரு நிறுவனத்திலிருந்து இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு இதே மாதிரியான வேற ஏதாவது பொருள் அதாவது பதப்படுத்தப்பட்ட பொருள் போகுது ஸோ பதப்படுத்தப்பட்ட பொருள் அது தேங்காய் துருவினதாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியில் ஒரு இந்திய நடிகை அப்படிங்கிறவங்க சிக்கிறாங்க அந்த இந்திய நடிகை சிக்கும் தான் இங்கே மறுபடியும் சினிமா வந்துருச்சு இந்த நடிகை சிக்கன உடனே இந்த நடிகை என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஒரு யார் இருக்காங்க ஒரு ஃபினான்ஷியர் இருக்கார் தமிழ்நாட்டில் தான் இருக்கார் அவர் வழியாக இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் அந்த இந்திய நடிகை வழியாக கிடைப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ப்ரூஃபாக யார் செய்தியை சேகரிச்சிருக்காங்க விகடன் போன்ற நெட்ஒர்க் எல்லாமே சேகரிச்சிருக்காங்க ஸோ இந்திய நடிகைகிட்ட கேட்கும்போது இந்திய நடிகை இவரை கை காண்பிச்சிட்டாங்க ஆனால் இவர் சும்மா பிடிச்சிட முடியாதே இவர் என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறது ஸ்கெச் போட ஆரம்பிச்சிருக்காங்க நம்முடைய போதை தடுப்பு பிரிவு ஸோ இந்த மாதிரி போதை தடுப்பு பிரிவுகிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்ச உடனே இவருடைய நிறுவனங்கள் வேற வேற ஏதாவது இடத்துல அவர் கம்யூனிகேஷன் பண்றாரா அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்றதை பார்க்கும்போது தான் டெல்லியில ஒரு ஏரியால ஒரு நிறுவனத்தை இவங்க தொடங்கி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா அதுவும் உணவு பதப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஃபேக்டரி தான் அதுக்குள்ள தேடி பார்க்கும்போது ஐம்பது கிலோகிராம் அளவுக்கான அந்த மூலப்பொருள் ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது கிடைக்குது ஐம்பது கிலோகிராம் தான் கிடைச்சிருக்கு அதனுடைய தொகை மட்டுமே எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் மார்க்கெட் வேல்யூ சாதாரண மார்க்கெட் வேல்யூ பிளாக் மார்க்கெட் வேல்யூ நமக்கு தெரியாது அதை பல மடங்கு இருக்கலாம் அப்ப எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஐம்பது கிலோ கிடைக்கும் போது அங்க வேலை செஞ்சவங்களை பிடிக்கிறாங்க அதுபடி மூணு பேர் சிக்கிறாங்க அந்த மூணு பேர் தான் விழுப்புரத்தை சேர்ந்த அசோக்குமார் சென்னையை சேர்ந்த முகேஷ் முஜிபுர் ரஹ்மான் இந்த மூணு பேரையும் பிடிச்சு விசாரிக்கும் போது ஜாபர் சாதிக்கு தான் சார் காரணம் அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது முறை இப்படி நாங்க என்ன செஞ்சிருக்கோம் பொருளை கடத்தி இருக்கோம் அதாவது இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அனுப்பி இருக்கோம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் அளவுக்கான இந்த ரா மெட்டீரியல் அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுது மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் எங்க இவ்வளோண்டு ஒரு போதைப் பொருள் நம்ம எல்லாம் சினிமால பாக்குறதுலாம் உண்மைதான் இவ்வளோண்டு ஒரு பொட்டணம் கிடைச்சி அதை ஸ்மெல் பண்ணாலே நமக்கு போதை இரண்டு மூன்று நாட்களுக்கு அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க அப்போ மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் போதைப் பொருளை அவன் காசுக்காக இப்படி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் இது நம்ம ஊர்லயும் நடந்திருக்கும் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது எவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்துருக்கும் எவ்வளவு பேர் இதுக்கு அடிமையாக மாறி இருப்பாங்க இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவன் உடனடியா இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே ஜாஃபர் சாதிக் அவங்களுடைய தம்பி சலீம் மைதீன் அப்படிங்கிற இந்த மூணு பேரும் அவங்களுடைய குடும்பத்தோட எஸ்கேப் ஆகுறாங்க ஏப்பா ஏதோ ஒரு வீட்டுல இறப்பு நிகழ்ந்து விட்டு அங்க போறோம் அப்படின்னு சொல்லி வீட்டை பூட்டிட்டு உடனடியா என்ன செஞ்சிடறாங்க ஓடிட்டாங்களாம் இப்போ ஓடுனவங்களை பிடிக்கிறது தான் நம்முடைய காவல்துறை அதிகாரிகளும் சிறப்பு பிரிவுகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஜாஃபர் சாதி அப்படிங்கிறவன் இதை தனியாக செஞ்சிருப்பானா அப்படிங்கிறது தான் சரி இந்த இடத்துல நான் எக்ஸ் அப்படிங்கிற போதைப்பொருள் அதுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல்னு சொன்னேன் இந்த ரா மெட்டீரியல் எங்கேருந்து இந்த ஜாஃபர் சாதிக்கு கிடச்சிருக்கும் அதுக்கு காவல்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் லேபில் ஏதாவது ஒரு லேபில் இருந்து கூட அந்த ரா மெட்டீரியலை உருவாக்க முடியும் ஸோ சென்னையிலேயே எங்கேயோ தான் என்ன செஞ்சுருக்காங்க இந்த ரா மெட்டீரியல் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இனிஷியலாக கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி இனிஷியலாக கண்டுபிடிச்சதோடு மட்டும் இது நிற்காமல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதை பற்றி தேடினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் இந்த நெட்ஒர்க்கை பிடிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவன் பல நிறுவனங்களை பல பெயர்கள் உருவாக்கியிருக்கான் இதே காலகட்டத்தில் தான் அரசியலும் பே ஐக்கியமாயிருக்கான் இதே காலகட்டத்தில் தான் ரொம்ப பெரிய அளவில் சினிமா நட்சத்திரங்கள் கூட எல்லாமே மிகப்பெரிய அளவு நட்புறவை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்டா நம்ம எடுத்தாலும் அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இந்த ஜாஃபர் சாதிக்கு என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான் அப்படிங்கிறத எப்படி இனிமேல் காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சி அதுக்கு பின்னாடி எவன் இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் உங்கள் மனசுல இருக்கக்கூடிய அதே கோபம் அதே வெறி அதே தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மனசு எனக்கும் இருக்கு காரணம் இதில் ஒரு பொட்டனை நம்ம மாணவனுக்கு கிடைச்சாலோ நம்முடைய இளைஞனுக்கு கிடைச்சாலோ அவன் இதுக்கு அடிமை ஆயிடுவான் சாதாரண விஷயம் கிடையாதுங்க இந்த மாதிரியான போதைப் பொருள் அதுவும் செயற்கை போதைப் பொருள் இதை ஸ்மெல் பண்ணுறவன் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கணும் இதுக்கு பின்னாடி நம்ம செத்தாலும் பரவாயில்ல அது நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடிக்ஷனாக மாறிடுவாங்க அப்படி அவனுடைய பண ஆசைக்காக இவ்வளோ இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் போதைக்கு அடிமையாக்குன இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு பெரிய மாஃபியாவாக இருக்கலாம் ஆனால் இந்த மாஃபியாவை கண்டுபிடிக்கணும்னா நார்மல் ஒரு பர்சன் இதை செய்கிறான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இவனுக்கு பின்னாடி அரசியல் அப்படிங்கிறது இருக்குது ஸோ திமுகவை சார்ந்தவர்கள் நிச்சயமா இந்த ஜாஃபர் சாதிக்கு யார் அப்படிங்கிறத எக்காரணம் கொண்டு மறைக்காமல் உண்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தாலும் இன்னைக்கு நடந்த இன்னொரு செய்தி ரொம்ப துயரமான செய்தி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சஹாரா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொரியர் அலுவலகம் அப்படிங்கிறது இருக்கு இந்த சஹாரா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த கொரியர் அலுவலகம் சென்னை நுங்கம்பாக்கத்துல திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு அப்படிங்கிற ஒரு அலுவலகத்தின் கீழே இருந்ததா சொல்லப்படுது சோ இந்த இடத்துல சஹாரா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த கொரியர் அலுவலகத்தில் இந்த ஜாஃபர் சாதிக்கு சம்பந்தமா ஏதோ ஒரு விசாரணை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய கொஞ்சமாவது செய்தியை சேகரிக்க வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்கல்ல ஊடகத்துல வேலை செய்யக்கூடிய எவ்வளோ பேர் இருப்பாங்க கொஞ்சம் பேர் ஆமாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தாலும் மக்களுக்கு உண்மை சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன செய்ய போயிருக்காரு அங்கே போய் படம் பிடிக்க செஞ்சிருக்கிறார் அவருடைய பெயர் செந்தில் அப்படின்னு சொல்றாங்க பாலிமர் நியூஸ் சேனலை சார்ந்தவர் அவரை அடிச்சிருக்காங்க நீ எப்படி இங்கே வரலாம் எப்படி படம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சார் அவங்க போராடுறதோ இல்லாட்டி இந்த ஜாஃபர் சாதிக்கை பிடிக்க வேண்டியதோ ஒரு நபருக்கானதோ இல்லை ஒரு அரசியல் கட்சிக்கு எதிரானதோ செயல் அப்படி கிடையாது ஒரு போதைப் பொருட்கான நெட்ஒர்க் மாஃபியா கும்பல் இவ்வளவு வருடங்களா தமிழக மக்களை சீரழித்த மிகப்பெரிய ஒரு கும்பலை பிடிப்பதற்கு நீங்களும் உதவி செய்ய வேண்டும் ஸோ இங்கே அரசியல் வந்து விளையாடும் இங்கே பெரிய பெரிய ஆட்கள் அவங்களுடைய தலை உருளை ஆரம்பிக்கலாம் பெரிய நடிகர்களுடைய தலை உருளை ஆரம்பிக்கலாம் பெரிய இயக்குநர்களுடைய தலை உருளை ஆரம்பிக்கலாம் இல்லை நிறைய முக்கியமான புள்ளிகள் இதற்கு பின்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மக்கள் நமக்கு இந்த விழிப்புணர்வு இல்லைன்னா மக்கள் நாலு பேர் இதை பற்றி பேசலைன்னா இந்த செய்தியும் நாலோடி அஞ்சு செய்தியாக முடிஞ்சிடும் தலைப்பு செய்தியாக வந்தது நாளைக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு கோலத்தில் போட்டு முடிச்சிடுவாங்க இதை மக்கள் பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய இவ்வளோ முக்கியமான காணொலியாக பதிவு பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு இதுக்கு உண்மைத்தன்மை தெரியாது ஓ என்னப்பா போதைப் பொருள் தானே ஆனால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு ஆஸ்திரேலியாவிலருந்து நியூசிலாந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வரை இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்போ இந்தியாவில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற இந்த உண்மை மக்களுக்கு புரிஞ்சாதான மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க நாமும் ஒரு தான் இருக்கோம் ஏதோ ஒரு சில ஊடகத்தை பார்த்துட்டு அது சொல்றது தான் உண்மை என்டர்டைன்மென்ட் போட்டானா ஏ அப்படின்னு சொல்லி ஜோக்கா சிரித்து அப்படியே நம்ம போயிட்டு அந்த போதையில் இருக்கும் நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையை நாம் என்னைக்கு உணர்கிறோமோ அந்த போதையிலருந்து என்னைக்கு வெளியில வந்து இதுதான் உண்மை அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கும் சில உண்மைகள் உண்மையாகவே புரிய வரும் இதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் நீங்க அந்த போதையிலிருந்து வெளியில வந்து இதுக்கு ஒரு மாற்றத்தை தேடுகிறீர்களா உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்